ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அதி தமிழா. நான் உங்கள் வைத்தீஸ்வரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லாங் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான டாப்பிக்கை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம யாரோட சேலரி நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டோட ஜனாதிபதியிலிருந்து நம்ம முதலமைச்சர் வரைக்கும் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ நம்ம பார்க்க முடியுதுன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு முழுசாக வந்து புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் சம்மனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொடுங்க வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேல்ரி அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோன்னா நமக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நல்ல ஒரு வேலை இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு சேல்ரி கிடைக்கும். ஸோ குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்காச்சும் நம்ம வேலை இருக்கணும், அது இல்லாமல் நல்ல ஒரு சேல்ரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம சேல்ரி நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு சரௌண்டிங் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறான்னு கேட்டால் நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். ஸோ நம்ம அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டர்ஸ் இருக்கட்டும், நம்ம நடிகர் வந்து அஜித், தனுஷ், விஜய் அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம்னா வந்து இவங்க சேலரி இவ்வளோ தான் வாங்குறாங்க, ஒரு படத்துக்கு நம்ம இவங்க சேலரி வந்து இவ்வளோ தான் ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், சரிங்களா. ஸோ யாராச்சும் வந்து அரசியல்வாதிகளோட சேலரி இவ்வளோ தான், இன்றைக்கி நம்ம ஆட்சி பண்ணிகிட்ருக்க நம்ம முதலமைச்சர் ஐயாவோட சேலரி இவ்வளோ தான் யாராச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போமா சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் சேலரி கொடுக்குறாங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது ஜனாதிபதி, அவருக்கெல்லாம் சேலரி இருக்குமா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அவர் எவ்வளோ சேலரி வாங்குறான்னு யாருமே தெரியாது. ஸோ நீங்கள் அதை பற்றி நம்ம வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து யாரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட மூத்த குடிமகன், அதாவது பிரசிடெண்ட் ஜனாதிபதி ஐயா பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏகப்பட்ட அலவன்ஸ், ட்ரெயின், ஃப்ளைட் டிக்கெட்டு, ஃபுட்டு, ஜனாதிபதி மாளிகைன்னு அவருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 லட்சம் ரூபா வந்து சம்பாதிக்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் வந்து 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவர் சம்பாதிச்சிடுறாரு. இவர் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான், அப்படியே சேலரி வந்துகிட்டே தான் இருக்கு. இவருக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது, எல்லா ஃபுல் செலவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜனாதிபதிக்குன்னே 1 வருஷத்துக்கு 2 கோடி ரூபா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம யார் வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட், அதாவது துணை குடியரசுத் தலைவர், அவரை பற்றி நான் பார்க்க போகிறோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து சம்பளமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனாதிபதிக்கு என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே இவருக்கும் கொடுக்குறாங்க, அதே அலவன்ஸும் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. என்னென்னா சேலரி மட்டும் கொஞ்சம் கம்மி தாங்க. இவர் வந்து ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 48 லட்சம் ரூபா வந்து சம்பாதிக்கிறாரு. இவரோட 5 வருஷ வாழ்க்கையில் வந்து எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2.4 கோடி ரூபா வந்து சம்பாதிச்சிட்றாருங்க. அடுத்து வந்து யாரை பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லா விஷயத்திலும் தலையிடுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாங்க. யார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மந்த்லி சேலரி வந்து கொடுக்குறாங்கன்னா 2,80,000 வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கோட ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா வந்து 33,60,000 ரூபா சேலரி இவருக்கு வந்து வருது. ஸோ இவரோட ஆட்சி காலத்தில், அதாவது 5 வருஷத்தில் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1,68,00,000 ரூபா வந்து சம்பாதிச்சிட்றாருங்க. ஸோ அடுத்து நம்ம யார் வந்து பார்க்க போகிறோம்னா ஆளுநர், அதாவது என்ன தான் பிரதமர்லாம் இருந்தாலும் சேலரி வந்து இவங்களுக்குலாம் கம்மியாக இருந்தாலும் ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்க தான் முடிவெடுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து அதிகமாகவே தராங்க. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,50,000 ரூபா வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இவர் 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 42 லட்சம் ரூபா வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறாருன்னா 2,10,00,000 ரூபா வந்து சம்பாதிச்சிட்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு நிறையாவே அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது, இந்த ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் வந்துடும் கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக்குவரத்தாக இருக்கட்டும், ஹெல்த், அதேமாரி அலவன்ஸ் தான் வந்து கம்மியாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. நம்ம தமிழ்நாட்டோட நம்ம ஸ்டாலினுக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2,05,000 ரூபா வந்து சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து சம்பளம்னு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டால் நம்ம 2,05,000 நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது இவருக்கு வந்து 7,000 ரூபா, கரெக்டாக 7,000 ரூபா இவருக்கு வந்து சம்பளமாக வருதுங்க. ஒரு ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 24,60,000 ரூபா வந்து ஆனுவல் இன்கமாக வருது. அது மட்டும் இல்லாமல் இவரோட 5 வருஷம் இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,62,00,000 மேலே தாண்டி போயிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காரு, அதாவது வெளியில் ட்ராவல் பண்ணுற ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடுது. ஸோ இவருக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே முதலமைச்சருக்கு எல்லாமே கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிடுதுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ நான் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. நான் படித்த படிப்பு தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்கள முடிவில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும், சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கிற வேலைக்கு போவாங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி கஷ்டம் இல்லைனாலும் சரி நம்ம கிடைக்கிற வேலைக்கு போவோம். நம்ம கொஞ்சம் நம்ம ஃபேமிலி ரன் ஆகணும் இல்லையா, அதை முதல்ல மனசில் வச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு போங்க. அந்த கிடைக்கிற வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன வேலை எதிர்பார்க்குறீங்களோ அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு தன்னோட ஃபேமிலியை கஷ்டப்படுத்திட்டு யாருமே வேலை இல்லைன்ற ஒரு குறையை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து உட்காராதீங்க. ஸோ கிடைக்கிற வேலைக்கு போங்க. டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த டைமு யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அது போனால் திரும்ப வராது. இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்கன்ற அர்த்தம். அதை முதல்ல மனசில் வச்சுட்டு எல்லாருமே தயவு செய்து வீட்டில் படித்து முடிச்சுட்டு யாருமே வீட்டில் வெட்டிய வேலை இருக்காதிங்க. தயவு செய்து கிடைக்கிற வேலைக்கு போங்க. இதை என்னோடய கருத்து, சரிங்களா? ஸோ இதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து நம்ம என்ன டாபிக் போடலாம், உங்களுக்கு எது டவுட்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திப்பது நான் உங்களுக்கு வைத்தீஸ்வரன். டாடா பாபா செய்யும்.